ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நுரையீரல் செயல்திறனை அதிகரிக்க செய்யும் கிவி பழம் பற்றி பார்ப்போம். கிவி பழத்தில் உள்ள விட்டமின் இ சருமத்தை இளமை பொலிவுடன் வைத்திருக்க துணை புரிவதோடு பெண்கள் மிகவும் எளிதாக கருவுறும் தன்மையை உருவாக்குகிறது. ஆஸ்துமா நோயாளிக்கு மிகவும் சிறந்த உணவு கிவி பழம். அவர்கள் தொடர்ந்து இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் அவர்களின் நுரையீரல் செயல்திறனை அதிகரிக்கலாம். இவ்வளவு நன்மைகள் இருப்பதால் கிவி பழத்தை நிறைய சாப்பிடலாம். கிவி பழத்தில் கொழுப்பு சத்து மிகவும் குறைவு. உடலின் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இதை விரும்பி சாப்பிடலாம். விட்டமின் சி அதிகம் கொண்ட இந்த பழம் மனிதனுக்கு நோய் தடுப்பாற்றல் சக்தியை அதிகம் தரக்கூடியது. உடலில் பொட்டாசியத்தின் அளவு குறைந்தால் இதய துடிப்பில் சீரற்ற நிலை ஏற்படக்கூடும். கிவி கனியில் அதிக அளவு பொட்டாசிய சத்து இருப்பதால் இந்த சத்தானது இதய துடிப்பை சீரான நிலையில் வைத்துக் கொள்ள உதவுகிறது. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு ஏற்ற பழம் கிவி. மற்ற பழங்களுடன் ஒப்பிடும்போது இதில் மிகவும் குறைவான அளவிலேயே கலோரிகள் உள்ளன. மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தாகவும் கிவி பயன்படுகிறது. இந்த பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கலை மிகவும் எளிதாக அகற்ற முடியும். மாரடைப்பை தடுப்பதிலும் கிவி முக்கிய பங்காற்றுகிறது. இரத்த குழாய்களில் உள்ள இரத்தத்தின் சிவப்பணுக்கள் உள்ளிட்டவை ஒன்றாக சேர்ந்து கட்டியாக அடைப்பாக மாறி இதய தமனிகளில் இரத்தம் செல்ல இயலாமல் முழுமையாக அடைத்து மாரடைப்பிற்கு வழிவகுக்கிறது. இவ்வாறு இதய தமனிகளில் இரத்த கட்டி உருவாகாமல் தடுக்கும் சக்தி கிவி பழத்திற்கு உண்டு. வளரும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு தேவையான ஃபோலேட் என்ற சத்தும் ஒமேகா 3 என்ற கொழுப்பு அமிலமும் மற்ற பழங்களை விட கிவி பழத்தில் அதிகம் இருக்கிறது. நீரழிவு நோயாளிகள் பயப்படாமல் இந்த பழத்தை சாப்பிடலாம். கிவி பழம் இனிப்பானதுதான் என்றாலும் அதன் சர்க்கரை குறியீட்டின் அளவானது மிகவும் குறைவு. அதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை மற்ற பழங்களை போன்று விரைவாக அதிகமாக்காமல் கொஞ்சமாகவும் நிலையாகவும் நிலைநிறுத்துவதால் நீரழிவு நோயாளிகள் இதை உண்ணலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.